LibreOffice Impress இல் custom animation குறித்த spoken tutorialுக்கு நல்வரவு. இந்த tutorialில் Impress இல் custom animation குறித்து கற்கலாம். நாம் பயன்படுத்துவது GNU Linux மற்றும் LibreOffice Suite version 3.3.4. முதலில் sample-impress.odp presentationை திறப்போம். Slides panel இருந்து Potential Alternatives thumbnail மீது சொடுக்கவும். இந்த slide இப்போது main panel காட்டப்படுகிறது. Presentationை custom animation ஆல் எப்படி இன்னும் கவர்ச்சிகரமாக்கலாம் என காண்போம். Slideல் இடப்பக்கம் உள்ள முதல் உரைப்பெட்டியை தேர்க. இதற்கு உரை மீது சொடுக்கி பின் தோன்றும் border மீது சொடுக்கவும். Impress windowவின் வலப்பக்கம் Task panel, Custom Animation மீது சொடுக்கவும். Add மீது சொடுக்கவும். Custom Animation dialog box தோன்றுகிறது. Entrance tab திறந்திருப்பதை கவனிக்கவும். Entrance tab item screenல் தோன்றும் விதத்தை கட்டுப்படுத்துகிறது. மற்ற tabகளை பின்வரும் tutorialல் கற்கலாம். Basic இன் கீழ் Diagonal Squares ஐ தேர்க. Animation தோன்றும் வேகத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம். Speed fieldல் drop-down boxல் slow என தேர்ந்து OK செய்க. Effect fieldல் animations optionை அமைக்கலாம். Effect fieldல் கீழே உள்ள box presentationுக்கு சேர்த்த animationsை காட்டுகிறது. List of animationல் முதல் animation சேர்க்கப்பட்டுள்ளது. Scroll down செய்து play மீது சொடுக்கவும். Main panel நீங்கள் தேர்ந்தெடுத்த எல்லா animationகளின் முன்பார்வையை காணலாம். இப்போது slideல் இரண்டாம் text boxை தேர்க. Custom animation இன்கில் add மீது சொடுக்கவும். தோன்றும் custom animation dialogல் basic animation இன்கீழே wedge தேர்க. வேகத்தை medium என அமைக்கவும். OK செய்க. இந்த animation boxல் சேர்க்கப்பட்டுள்ளது. Listல் உள்ள animationகள் நீங்கள் உருவாக்கிய வரிசையில் உள்ளன. இரண்டாம் animationை தேர்ந்தெடுக்கவும். Play buttonை சொடுக்கவும். முன்பார்வையிட எத்தனை animationகளையும் தேர்ந்தெடுக்கலாம். இதற்கு animationகளை தேர்ந்தெடுக்கையில் Shift கீயை அழுத்தவும். Playவை சொடுக்கவும். தேர்ந்தெடுத்த அத்தனை animationகளின் முன்பார்வையும் கிடைக்கிறது. இப்போது மூன்றாம் text boxை தேர்ந்தெடுக்கவும். Layoutsல் Addஐ சொடுக்கவும். Entrance tabல் Basic இன்கில் Diamondஐ தேர்க. வேகத்தை Slow என அமைத்து OK செய்க. ஒவ்வொரு animationும் ஒரு default property உடன் வரும். Change order buttonகள் மூலம் animationின் வரிசையையும் மாற்றலாம். ஒவ்வொரு animationுக்கும் உள்ள default propertyயை கண்டு மாற்றுவதை கற்கலாம். Listல் முதல் animation மீது இரட்டை சொடுக்கவும். இது diagonal squares option. Effects options dialog box தோன்றுகிறது. முன்னிருப்பாக Effects tab தெரிகிறது. Settings இன்கில் Direction drop-downை சொடுக்கி From Right to Topை தேர்க. இதன் விளைவு animation வலப்பக்கம் துவங்கி மேல் பக்கமாக நகரும். OKவை சொடுக்கி dialog boxை மூடுக. Play button மீது சொடுக்கி சேர்த்த animationை பாருங்கள். Animation மீது மீண்டும் இரட்டை சொடுக்கவும். Effect Options dialog box தோன்றுகிறது. Timing tab மீது சொடுக்கவும். Delay fieldல் delayவை 1 second ஆக்கவும். இதனால் animation 1 secondுக்கு பின் துவங்கும். OK செய்க. முதல் animationை தேருக. Play buttonை சொடுக்கவும். Animationல் நீங்கள் செய்த மாற்றத்தின் விளைவை காணலாம். பட்டியலில் இரண்டாம் animation மீது இரட்டை சொடுக்கவும். இது நாம் அமைத்த wedges option.
Effects Options dialog box தோன்றுகிறது. Text Animation tab மீது சொடுக்கவும். Text Animation tab பல optionகளை தருகிறது. Group Text fieldல் by first level paragraphs ஐ தேர்க. இந்த தேர்வு ஒவ்வொரு bullet pointையும் தனியாக காட்டுகிறது. இந்த option ஒரு pointை முழுவதுமாக விவாதித்த பின் அடுத்ததுக்கு செல்ல பயனாகிறது. OK செய்க. Playவை சொடுக்கவும். Tutorialை நிறுத்தி இந்த assignmentை செய்யவும். பலவகை animationகளை செய்து ஒவ்வொன்றுக்கும் effect optionsஐ சோதிக்கவும். நாம் செய்த animation effectsஐ காண கற்கலாம். Slideshow button மீது சொடுக்கவும். பின் animationஐ காண திரையில் எங்கேனும் சொடுக்கவும். Animation presentation போரடிக்காமல் இருக்க உதவுகிறது. சில விஷயங்களை காட்டுவதை சுலபமாக்குகிறது. இருந்தாலும் அதை மிகைப்படுத்த வேண்டாம். மிக அதிக animation பார்வையாளர் கவனத்தை subjectல் இருந்து திருப்பவும் கூடும். இத்துடன் இந்த tutorial முடிகிறது. இந்த tutorialல் நாம் கற்றவை custom animation effect options. உங்களுக்கு assignment. 3 bullet pointகளுடன் ஒரு உரை பெட்டியை உருவாக்கவும். உரை வரி பின் வரியாக தோன்றும்படி உரையை animate செய்க. இந்த animationஐ இயக்குக. தொடுப்பில் உள்ள வீடியோ spoken tutorial திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள். Spoken tutorial திட்டக்குழு செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது. இணையவழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org. Spoken Tutorial Project Talk to a Teacher Projectin அங்கமாகும். National Mission on Education through ICT, MHRD, Government of India ஆதரவுடன் இது நடைபெறுகிறது. விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.